hmm okay. ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்குன்னா நம்ம தல ரெட் ஐஸ் யூடியூப் சேனல் அட்மினுக்கு தாங்க இந்த வீடியோல நான் பேச போற ஒரு நடுநிலையான பேச்சு நம்ம நண்பர் பழைய வீம்ஸ் ஆஃப் சூரியனா இருந்தான்னா கண்டிப்பா நான் பேசுறத கொஞ்சமாச்சு திங்க் பண்ணி பாப்பாருங்க இல்லனா நான் வேற மாதிரி என்னதே நம்ம வேற மாதிரி சொல்லிட்டு இந்த யூடியூப் சோசியல் மீடியால ஒரு சினம் கொண்ட சிங்கமா சுத்திக்கிட்டு இருக்க ரெட் ஐஸா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நான் பேசுற பேச்சு கண்டிப்பா கோபப்படவும் செய்வாரு இந்த இடத்துல என்னதான் நம்ம நண்பர் கெத்து காட்டிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாலும்ங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா கோவம் மண்டிக்கு ஏறிடும் அப்படி ஏறிடுச்சுன்னா அவரே நினைச்சு கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் பழிவாங்க உணர்ச்சி வந்துருங்க இந்த மிருகத்தனமான பழிவாங்க உணர்ச்சி வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன நடக்க போகுது ஏது நடக்க போது சொல்லிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துருங்க அப்படி ஒரு பதட்டம் தான் இப்ப எனக்கு வந்துருக்கு என்னடா நீ யாருக்குமே இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கடா சொல்லி நீங்க என்ன அசிங்கம் கூட திட்டிக்க எனக்கு கவலை கிடையாது ஐ டோன்ட் கேர்னு சொல்லுவேன் என்னால் மத்தவங்கள போல நடுக்கிற விஷயத்த சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாதுங்க ஏன்னா எனக்கு ஒரு மனசு இருக்கு அந்த மனசுல ஈவி இருக்கலாம் நிறையவே இருக்கு என்னுடைய பத்து வருஷம் அனுபவத்துலங்க நான் அடிச்சு சொல்லுவேன் நான் நினைச்சாலும் மறக்க முடியாத ஒரு பிரச்சனை யாருன்னா அது நம்ம ரெட் ஐஸ் அட்மே தாங்க ஏன்னா அவர்கிட்ட யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு பேச்சு திறமை இருக்கு நம்ம நண்பர் வீப்ஸ் ஆஃப் சூரியன் அப்படின்னு ஐடியில் வந்து கமெண்ட்லாம் பண்ணுவாருங்க நம்ம சேனல்ல கூட அவரோட கமெண்ட்டை கமெண்ட்டை விரும்பி படிப்பேன் ஏன்னா அவர் கொடுக்குற கமெண்ட்லாம் நியாயமானதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கும் அவர் கூட சரிங்க சிக்கவுடாயில் போய் கமெண்ட்லாம் பண்ணுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த அளவுக்கு மிருகத்தனமாக வன்முறையை தூண்டுற அளவுக்கு மாற்றினது யாருன்னா வேறு யாருமே கிடையாதுங்க ஆண்டி ஆட்ரஸ் தான் அடப்பாவி யாராவது அந்த ஆண்டி ஆட்ரஸ் சொல்லி நீ கேட்பீங்க அவங்களாம் யாரும் சொல்லி நான் பின்னாடி சொல்கிறாங்க இப்போ வாங்க நம்ம மெயின் மேட்ருக்கே போகலாம் இந்த ரெட் ஐஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இந்த யூடியூப்ல இருக்குதே எனக்கு தெரியாதுங்க அதாவது இன்ஸ்டாகிராமில் எவனோ ஒருத்தர் கடற்கரை ஓப்பன் பண்ணி போட்டு அதில் எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணி விட்டான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வந்து சிக்காவும் சுரேவும் கைதாக போகிறாங்க அவங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நடிக்கிறாங்க அவங்க வெள்ளிக்கிழமை அரசாக போகிறாங்க புதன்கிழமை அரசாக போகிறாங்க மக்களே நம்பாதீங்க இந்த நியூஸ் எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் வந்துருந்தது சரி அந்த நியூஸை பார்த்து போட்டு நானும் அதை உண்மை நம்பி வீடியோ போட்டால் என்ன ஆகிறது ஏதோ ஒரு கூட்டு சதி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் வாய்ஸ் பேக்ரவுண்ட் நல்லா இருந்ததுங்க கடைசியாக தான் தெரியுது அந்த வாய்ஸ்க்கு சொன்ன காரு நம்ம ரெட்டைஸ் ஐஸ் இப்படி இதுதாங்க தாங்க வாண்டடாக நம்மளோட இம்சாகரமாக கூடலாம் வந்து இதுதாங்க ஆதாரம் இதுதாங்க தாங்க சாதாரணம் சொல்லிவிட்டு வீடியோ எல்லாம் அனுப்பி விடுவாங்க அதாவது என்னை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில் வம்பளை மாட்டி விடுறதுக்கு ஏகப்பட்ட சதி வேலைகள்லாம் நடக்குங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வச்சு தரமாக செஞ்சு விடுவேன் கிளி கிளி கிளிக்கிற கிளியில எல்லாரும் பிளாக் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க தக்காளி யாருடா இந்த ரெட் ஐஸ் இப்பா தரமாக வச்சு செய்கிறாரு இவரோட ஃபேஸ் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த சமயத்தில் தாங்க நம்மளோட சேனலில் கூட ஸ்பேம் கமெண்ட்ஸ்லாம் வரும் இந்த ரெட் ஐஸ் காரரோட உண்மையான பேர் சூர்யா இவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்தவர் இவர் ஒரு ஃபோட்டோகிராபர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் வருங்க அந்த கமெண்ட் கூட நான் சட்டையும் பண்ண மாட்டேன் ஒருவேளை அதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா அதாவது எப்படி சொல்றது ரெட் ஐஸ்காரரோட கேங்கில் ஒரு கருப்பு ஆடு இருக்கிறதா அர்த்தம் பரபரப்பான சூழ்நிலையில் விவ் சாப் சூரியன் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறவர் ரெட் ஐஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து போட்டு நம்ம கமெண்ட் செக்ட்டில் வந்து கூட கேட்டிருந்தாருங்க நண்பா நமக்கு ஆதரவு கொடுங்க சொல்லிட்டு நான் கூடங்க ஏனோ இந்தன்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஃபேஸ்புக் பேஜிலேயும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் லிங்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வரவன் போகிறவங்களாம் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசு பேசுன்னு பேசி வேப்ஸு காசுன்னு சம்பாதிச்சு போட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மரண மொக்கம் வாங்கிட்டு போயிடறாங்க ஆனால் இந்த ரெட் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுத்திலேருந்து அப்படியே தனியாக விலகி அதாவது நான் வேற மாதிரி என்னதே நான் வேற மாதிரின்னு ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார் இப்படி பரபரப்பாக போன சமயத்தில் தாங்க நமக்கு கூட ஒரு ஆர்டர் ஒன்று வருதுங்க அதுவும் அபிஷியல் ஆர்டரு அந்த ஆர்டரை வந்தவொடனே நான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்படி பரபரப்பான சம்பவங்கள் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற இதே சமயத்தில் தாங்க எனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வருது அந்த ஆர்டர் வந்தோன்னா எந்த வித ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்படி அவங்கள பற்றி பேசுறத நான் டக்கார்னு ஸ்டாப் பண்ண உடனேங்க ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணாங்க ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அவங்கள பற்றி நீங்கள் பேசுங்க பேசுங்க சொல்லிட்டு சரிங்களா அதாவது நான் இப்போ கூட ஓப்பனாக சொல்கிறேங்க நான் எப்பவுமே வியூவ்ஸ்க்காகவும் வியூவர்ஸ்க்காகவும் பேசுகிற ஆள் கிடையாதுங்க என் மனசில் என்ன தோணுதோ அதை சும்மா ஜாலியாக கமாயாக பேசிட்டு போகிற ஆளு அது நம்மளோட மக்கா பிரியனோட பழி ஆடன்ஸ்க்கெல்லாம் தெரியும் ஓகேங்களா ஸோ நான் திருப்பி இந்த ஜாப்பை நான் கண்டினியூ பண்ணேன்னா நான் சிக்கா சூர்யா இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுணி போல ஒட்டிக்கிட்டு அவங்களோட ரத்தத்தை நான் உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறதுக்கு சா நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லி போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இப்போ நான் சொல்லப்போகிறத கரெக்டாக நோட் பண்ணி கேளுங்க ஓகேங்களா அதாவது நான் இனிமேல் என்னதான் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு தான் முக்கியம் தான் முக்கியம் சொல்லிட்டு நான் சிக்கா சூர்யா பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன் எங்கள் ஊருக்கு நம்ம சூர்யா சுப்பமாக எம்எல்ஏவாக வந்து நிற்பாங்க அதை மாதிரி நம்ம சிக்காபாய் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை ராஜந்திரன் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜந்திரன் போலையே சினிமாவில் ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா கலக்கிக்கிட்டு கடைப்பாருங்க இப்போ உங்களுக்கு புரியுதா நான் கரெக்டான பாயிண்ட் பிடிச்சேன்னா இந்த விஷயத்துல எனக்கு அண்ட்ரை பர்சன்டேஜ் ஒன்னு வண்டி சுயனாலதாங்க இருக்குது அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் ஒருத்தவன் பிரபலம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டான் வச்சுக்கோங்களேன் அவன் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தர லோக்கலில் இறங்கி என்ன வேணாலும் சேட்டைகளை பண்ணதாங்க செய்வான் அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரதான் செய்யும் தக்காளி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபேஸ் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு அசுரா வளர்ச்சி தாங்க யார் நினச்சாலும் சரி அவனோட அடையாளத்தை அழிக்க முடியாதுங்க தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச மிகப்பெரிய செலிபிரிட்டியாக மாறிடுவாங்க இந்த சாட்டர்ஜியை பேஸ் பண்ணி தாங்க நம்ம மகாத்மா காந்தியடிகள் வாழ்ந்த இந்த இந்திய நாட்டில் கள்ளசாரையும் வைக்கிறவனும் ரவுடிசம் பண்ணணும் கூட எம்எல்ஏ ஆகிறானுங்க கவுன்சிலர் ஆகிறானுங்க மக்களும் ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு அவங்களும் இந்த மாதிரி ஆக்குறாங்க அதாவது நம்ம இந்திய நாட்டில் படிச்சவங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தாங்க வச்சுங்களேன் நம்ம இந்திய நாடு ஐம்பது வருஷம் பின்னோக்கி போயிருக்காது ஐயோ சாரிங்க நான் ரொம்ப ஓவரா பொங்கிடும் போல இருக்குங்க சரி வாங்க நம்ம மெயின் டாபிக் போயிடலாம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஜீப முத்து கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஜீப முத்து ஒரு காம கொடுறேன் ஜீப முத்து பெண்களிடம் சில்மசம் செய்யும் ஆடியோ சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தா ரிலீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் என்னன்னா நம்ம ஜீப முத்து மரக்கடையை வித்து போட்டு தக்காளி திக்டாக்கே கதின்னு இருந்தாருங்க இப்ப என்னாச்சு இப்போ ஜீப முத்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வராருங்க இன்னைக்கு தேதியில ஜீப முத்து விமர்சனம் பண்ணி அரைச்ச வீடியோ போட்டாங்கன்னா தக்காளி பத்து கமெண்ட்ல ஏழு கமெண்ட் பேட் கமெண்ட் தாங்க வருது இதை நீங்க அக்ரி பண்றீங்களா நான் அக்ரி பண்றேன் இதே போல தாங்க முன்னாடி கூட நமக்கு ஒரு ஆர்டர் வந்தது அந்த ட்ரெண்டிங் சாட்டை பார்க்கும் போது நானே சரிங்க கொஞ்சம் இல்ல ரொம்பவே பேஜார் ஆயிட்டேன் இந்த ட்ரெண்டிங் சாட்டை பார்த்து போட்டு பேஜாரான சமயத்துல தாங்க திக்டாக்ல இருக்கிற பாதி பேர் என்ன வாண்டடா வந்து என்னது வாண்டடாக வந்து காண்டாக்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே சரிங்க லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன் அதாவது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கீங்க லாக்டவுன் டைம் வேறு உங்களை தரமாக வச்சு செஞ்சு போடுவாங்க நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை வரும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்துச்சு இந்த சுப்பமா கிட்ட கேள்விகளை கேட்குறாங்க சும்மா நறுக்குன்னு கேள்வி தான் எம்மா உனக்கு என்னமா பிரச்சனை எம்மா இப்படி ஆபாசமாக பேசுகிற சொல்லி கேட்குறேன் ஆட போங்கண்ணே நான் தப்பு பண்ண பொண்ணே தான் நான் ஒத்துக்கிறேன் நான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ நான் திருந்தி வாழும்னு நினைக்கிறேன் எனக்குன்னு சொல்லி ஒரு சில ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க நான் அவங்களுக்கு தான் நான் வீடியோஸே போடுறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா என் கமல் பாஸ்கிலே வந்து என் டெஸ் கல்ட்டு அது கல்ட்டுங்கிறாங்க என்னை ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் என் பையனை அசிங்கமாக பேசுகிறாங்க இப்படிப்பட்டவங்க கிட்டலாம் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கு இந்த சுக்குமார் நடிச்சா இதெல்லாம் தட்டி விட்டுட்டு போகலாம் பேசுகிறவங்க பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு இருக்கலாம் ஆனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக இருக்காங்க இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் இந்த மாதிரி வயலண்டாக வீடியோ போட்டாலும் பார்க்க தான் செய்யறாங்க நீங்க குக்கிங் வீடியோ போட்டாலும் அதையும் பார்க்க தான் செய்றாங்க விழா வீடியோ போட்டாலும் அதுதான் பார்க்க தான் செய்யறாங்க ஆட போங்கண்ணே நான் இந்த மாதிரி வயலெண்ட்டா பேசணும்னா எனக்கு வீவரிசையே போகுது அப்படி சும்மா நற்குன்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்டஜியை நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க அவசமாக பேசுறாங்கன்னா அப்படிப்பட்ட அவசமான வீடியோவை சில பேர் தேடி தேடி போய் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணோட்டத்தில் குற்றவாளிங்க தாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டாஜ் அவங்க இந்த மாதிரி அவசரமாக பேச வைக்கிறதுக்கு தூண்டல் கூடுதலா அமைறாங்க இந்த ஆபாச சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சட்டம் நினைச்சாலும் சரிங்க ரொம்ப கஷ்டம் ஏன் பொதுநல வழக்கு போட்டாலும் கோர்ட்டு கேஸ் சொல்லிட்டு இழி இழு சொல்லி இழுத்துக்கிட்டே போகுங்க குட் சொல்யூஷன் கிடைக்காது ஆனா உண்மையான ஆடியன்ஸ் நினைச்சா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாத்தியங்க இந்த மாதிரி ஆபாசமா பேசுறவங்களுக்கு செருப்படி கொடுக்கும் வகையில் அவங்களோட வீடியோவை புற அதாவது ஜீரோ வந்து கொண்டு நிப்பாட்டணுங்க உங்களால முடியுமா அதுதான் என்னோட கேள்வி இப்போ நம்ம இந்த ரெட் ஐஸு பிரச்சனைக்கு வரலாங்க ரெட் ஐஸு ஒரு அருமையான நண்பர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு சிக்கா சூரியா பார்த்தீங்கன்னா சில ஆதாரங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு வந்தாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கா நீங்கள் இன்னைக்கு ஆபாசமாக பேசலை ஆனால் நேற்று ஆபாசமாக பேசுங்க அப்படிலாம் சொல்லி பேசியிருந்தாருங்க அவரோட பேச்சு கொஞ்சம் நல்லாவே இருந்தது நான் வேற மாதிரி சொல்லும் போது பார்க்கவே கொஞ்சம் பக்கம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு இவரோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வள வள கொல கொலை சொல்லி அப்படியே இழுத்துக்கிட்டே போச்சுங்க நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட ப்ரோ இதுக்கு வந்து என்னிங்கே கிடையாதா இதோ வெள்ளிக்கிழமை தோ புதன்கிழமை தோ ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு பேசியிருந்தாருங்க சோ எனக்கே தெரிஞ்சு போயிடுச்சு இவர்கிட்ட சருக்கு இல்லன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவரோட வீடியோவை பார்க்குறதே விட்டு போட்டேன் சிக்கா சூர்யா கைது செய்ய தேவையான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல மனிதர் இப்போ நான் சிக்கா சூர்யா கைது செய்ய முடியாத அளவுக்கு தேவையான ஆதாரங்களை அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ இவரே வாண்டடா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது எந்த விதத்துல நாயே சொல்லிட்டு இப்ப ஏகப்பட்ட பேர் சரிங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெட் ஐசியை மிரட்டும் சூர்யான்னு சொல்லிட்டு அவரோட சேனல் ஒரு ஆடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க பாருங்க சோ அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாறி மாறி பேட் வேர்ட்ஸ்ல பேசி இருப்பாங்க பேசிக்கலி இந்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் சரிங்க சிக்கா சூரிய அட்ரஸ்க்கெல்லாம் அந்த ஆடியோல சும்மா ரெட் ஐஸ் கெட்டு காட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கமல்லாம் பண்ணிட்டு வராங்க ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சரிங்க அந்த ஆடியோ எக்ஸாக்ட்லி கொலமேரட்டல் ஆடியோன்னு சொல்லிட்டு ட்ரீஃப்ரேம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க இந்த மொபைலும் சோஷியல் மீடியாவில் ஒரு சாணக்கியனா வாழ்ந்து ஒரு சாணக்கிய தனமா வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா பேசுறவங்களை எதிர்த்து உரிமை குரல் கொடுத்துக்கிட்டாருங்க நம்ம ரெட் ஐஸ் நண்பரு ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா ஆனா இப்போ பொறுமை இழந்து நிதானம் தவறி உன்னை தேடி வருவேன்டா உன்னை சாணிலே முக்கி செருப்பால அடிப்பேன்டா உன்னை செஞ்சு விட்டுவண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆபாசமா பேசிக்கிட்டு கொலமிரட்டர்லாம் விட்டுக்கிட்டு இருக்காருங்க அதாவது இந்த சோஷியல் மீடியால ஆபாச பேச்சை தடுக்க வந்தவரு இப்போ ஆபாச பேச்சின் உச்சத்துக்கே போயிட்டா சொல்லி ஓப்பனாகவே சொல்லுவேங்க உடனே சொல்லுங்க அவர் சும்மா உடனே பேசல அவர் இந்த மாதிரி பேச வச்சு தூண்ட வைக்கிறதே வந்து சிக்காவும் சூர்யா தான் சொல்லி சொல்வீங்க ஓகேங்களா அதாவது நல்லா நோட் பண்ணி பாருங்க சிக்காவும் சூர்யா மட்டும் இவர் இந்த மாதிரி பேச வச்சு தூண்ட வைக்கலங்க ஒரு சில ஆன்டி ஆக்ட்ரஸும் இருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆன்டி ஆட்ரஸ் ஓகேங்களா அவங்களோட ஆண்ட் டியூட்டி என்ன தெரியுமா ப்ரோ நீங்க சும்மா விடாதீங்க ப்ரோ அவங்கள அறுத்து கிளிங்க ப்ரோ அப்படி இப்படி சொல்லி நல்லா உசுபேட்டு விட்டு இந்த ரணகாலம் இருக்கு பாத்தீங்களா இந்த ரணகாலத்துல அவங்க அப்படியே தனியாக குளிர் காயிலே வீடியோ பார்க்கறவங்கள ஒரு சில ஆண்டி ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக நான் பேசுறதை பார்த்துட்டு ஐயோ உண்மையை சொல்லி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே இப்போ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என் ரெட் ஐஸ் நண்பா உங்ககிட்ட நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன் நீங்கள் நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் என் மக்களே என் மக்களே அப்படின்னு சொல்கிறீங்கள அவங்க யாருமே உண்மையான நடுத்தர மக்கள் கிடையாது நண்பா அவங்க எல்லாருமே ஆட்ரஸுங்க அப்புறம் ஆண்டி ஆட்ரஸ் ரெண்டு குரூப்பும் இருக்காங்க ஆமா யாருங்க இந்த ஆட்ரஸுங்க அப்புறம் இந்த ஆண்டி ஆட்ரஸுங்க இவங்க எல்லாருமே சிக்கா சூரிய லைவ் வீடியோ போடும்போது கமெண்ட் செக்ஷனில் வந்து சும்மா எசுகுபுசுக்காக கேள்விகள் கேட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு மரண மொக்கை வாங்கின ஆளுங்க இவங்களுக்கு என்னைக்குமே சரிங்க ஒரு திராத பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிற தாங்க இந்த மாதிரி அநேக இதுக்கு குரல் கொடுக்குற எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ சொல்லிவிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ் பண்ணி விடுவாங்க விடாதீங்க அவனை அவனை கிழிச்சி ஓட விடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க பாத்தீங்களா அவங்க அதான் ஆட்ரஸுங்க இன்னொரு ஹாண்டி ஆட்ரஸ் வந்தங்க இருக்காங்க அவங்க யாரும் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ ரெட் ஐஸ் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து லான்ச் பண்ண அன்னைக்கே சரிங்க ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட்டிருக்காருங்க ஸோ அந்த லைவ் வீடியோவில் அவர் குடிச்சிக்கிட்டு பேசுகிறதா சொல்கிறாங்க ஓகேங்களா அவர் குடிச்சாரா இல்லையா சொல்லி எனக்கு தெரியாது ஓகேங்களா ஆனால் நம்ம சொல்லும் போது எனக்கு சாக்கு மேலே சாக்கிங்க யாருங்க இந்த ஆன்டி அட்ரஸ் சாரி ஆன்டி அட்ரஸ் அதாவது இவங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தக்க உதாரணம் கொடுக்குறேன் இப்படி தாங்க சோஷியல் மீடியாவில் மண்ணே சாதி சொல்லி ஒருத்தர் வந்தாப்பில் ஓகேங்களா அவரோட வீக்னஸ் பாயிண்டாக எனக்கு பக்கா அத்துப்படி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக தெரியும் வந்த ஒரு அநேகத்தை எதிர்த்து கொடுக்குறேன் ஆபாசத்துக்கு ஏற்றலாம் குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியாக அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேச ஆரம்பிச்சாருங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாட்ஸ்அப் நம்பரை பப்ளிக் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாரு அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சக்கத்தால் வில்ட்டப்பட்டாருங்க அது மட்டும் இல்லாமல் போக போக அவரோட வீடியோஸ்லலாம் குடிச்சிக்கிட்டு குடிப்போகிறதுல வீடியோ போட ஆரம்பிச்சாருங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அவரை சப்போர்ட் பண்ண எல்லாருமே என்னய்யா நீ உன்னை சப்போர்ட் பண்ண நீ இந்த மாதிரி ஆளாக இருக்கையானு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மண்ணு சாதைக்கு சப்போர்ட் பண்ணதுலாம் யார் யாரோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணே சாததிக்கு கடைசியாக காரை மூய ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி ஆட்ரஸ்ங்க இப்போ உங்களுக்கு புரியுதா இப்போ எனக்கு என்ன பயேனா கம்பீர குரலுக்கு சொந்தமான நம்ம ரெட் ஐஸ் அட்மின் இப்போ அவரோட குரல்ல போக போக ஒரு சின்ன நடகம் தெரியுதுங்க அதே மாதிரி அவர் இப்போ வன்முறையா அவரே கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவசரமா பேச ஆரம்பிச்சிட்டார் சோ அதனால அந்த ஆண்டி ஆட்ரஸ் பாசங்க இவரே வந்து பாத்தீங்கன்னா காரை மூய ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா இது கூடி சீக்கிரம் நடக்க போகுதுங்க சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட எண்ணமா இப்போ இருக்கு ரெட் ஐஸ் நண்பா உங்ககிட்ட நான் திருப்பி மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் மக்களே மக்களே சொல்கிறீங்க பார்த்தீங்க அவங்க யாருமே மக்கள் கிடையாது ஆட்ரஸுங்க ஆண்டி ஆட்ரஸுங்க ஆனால் உண்மையான மக்கள் ஒரு காலத்தில் வந்தாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வரல இன்டெரக்டாக வந்தாங்க அதாவது வாட்ஸ்அப் ஷேரிங் மூலமாக வந்தாங்க அதேமாரி ஃபேஸ்புக்கில் இன்சன் ஆர்டிகளை பார்த்து வந்தாங்க அதேமாதிரி வெப்சைட்டில் இருக்கிற சம் ஆர்டிகளை பார்த்து வந்தாங்க அப்புறம் ட்விட்டரு அப்புறம் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்தவங்க வந்தவங்க இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கும் சொல்லி பார்த்தா கடைசியாக புஷ்ஷுன்னு போயிடுச்சு அதனால இதெல்லாம் வேலைக்காக சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ

பெரிய இம்பாக்டாக கொடுக்கல எக்ஸாம்பிள் இப்ப பப்ஜி மோதன் கூட சரிங்க ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸோட ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஆபாசமாக பேசிகிட்டு வந்தாருங்க அவர் பேசுகிற ஒவ்வொரு வீடியோவும் கிட்ட அஞ்சு லட்சம் வீஸ் போவோம் ஓகேங்களா அப்படி இருந்தாலும் இந்த பப்ஜி மதன் யாரும் சொல்லி தமிழ்நாடுக்கு தெரிய வந்தது எப்போ தெரியுமா பப்ஜி மதன் கைதாகும் போது அவரோட ஃபேஸை பார்த்துட்டு ஓ இவர் தான் பப்ஜி மதன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு வந்தாங்க இந்த விஷயம் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சால் போதும் சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த சிக்கா சூர்யா ஆட்ரஸை தவிர்த்துங்க நடுத்தர மக்கள் மற்றும் என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னா

அவரே இப்போ வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அவரே இப்போ மிகப்பெரிய ஆபாசவாதியா மாறிட்டு வராருங்க இதுதான் எனக்கு என்னமே ஒன்றுமே புரியல நம்ம ஏழுமலையா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்காருங்க ஆனா இங்க என்ன பண்ணுறாருனா ரெட் ஐஸ்காரு இந்த மாதிரி சிக்கா சூரிய இந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக தேவையான ஆதாரத்தை அவங்களுக்கு வாண்டடாக போய் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க இது எந்த விதத்தில் நியாயம் இதை தவிர்த்து மற்ற சேனலுக்காரங்க என்ன காண்டெக்ட் பண்ணி கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமாங்க அதாவது இந்த விஷயத்துல சம்திங் ராங் ஏதோ ஒன்று நடக்குது கூட்டு சதி போல இருக்கு ட்ரெண்டிங்காக பண்ற வேலை மாதிரி தெரியுது பிகா சிக்காவோ சூரியாவோ இந்த அளவுக்கு கொலாமிரட்டல் விடுற அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா விட்டு வைக்க மாட்டாங்க ஏன்னா சாதாரணமாகவே ட்ரோல் பண்ற ஆளுங்களே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுக்கற ஆளுங்க சிக்காவோ சூரியாவும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்திங்கராக ஏதோ ஒரு வேலைப்பாடு நடக்குது அப்படிலாம் சொல்றாங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரெட்டைஸ்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாருங்க ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வீடியோ பார்த்துப்புட்டு நிறைய பேர்கள் கேள்விகள்லாம் கேட்கலாங்க ஏன் நம்ம ரெட் ரெட்டைஸ் கூட கேள்விகள் கேட்கலாம் யார் ரா நீ ஏன்னா சிக்காவுக்கு சூர்யாவுக்கு சொம்பு தூக்குறியான்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இதை கேட்டு நான் சாக்கி ஆக வேண்டிய ஆளே கிடையாதுங்க சாக்கி ஆக வேண்டியது சிக்காவும் சூர்யா தான் ஆக்சுவலா சிக்காவும் சூரியாவும் என்னை எது எது ஹேட் பீச் எல்லாம் பேசியிருப்பாங்க என்னை பாடி செம்மிங்லாம் பண்ணிருப்பாங்க ஆனா பதிலுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க நான் ரீப்ளே வீடியோவே பண்ண மாட்டேன் ஏன் எல்லாம் ஒரு வேலைப்பாடு தான் ஓகேங்களா ஆக்சுவலா நம்மளோட கான்செப்ட்டே என்னன்னா இன்னார் செய்தார் ஒருத்தர் அவர் நானே நந்தயம் செய்து விட ஆக்சுவலா நான் யாருக்குமே எதிரெல்லாம் கிடையாதுங்க ஆனால் என்னை பற்றி யார் பேசினா கடைசியா வெக்கப்பட்டு தான் போவாங்க அதாவது பயம் கலந்த வெக்கம் சொல்லுவாங்க பாத்தீங்களா ச்சீ இவனு போய் நம்ம தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இப்ப சிக்கா சூர்யா கூட என்னை போய் தப்பா பேசுனாங்கன்னா கண்ணா நோட் பண்ணி பாருங்கள் லைட்டா சின்ன ஒரு நடக்கும் ஒன்னு இருக்குங்க சோ தான் என்னோட சக்சஸே இருக்கு இனிமேல் யார் பேசினாலும் இதே மாதிரி ஃபீலிங் அவங்களுக்கு இருக்க தான் செய்யங்கிறது இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயத்தை அவங்க கிட்ட நான் ஓப்பனாக சொல்லிக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியாவில் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகவே இருக்குங்க இதை முன்னாடியே சிக்காவும் சூர்யாவை கேதர் பண்ணிவிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அகென்ஸ்டா பேசுற யாருமே ஒண்ணுமே கேர் எடுத்துக்கல அதாவது நீங்க சந்தேகமா படுற சம் ஐடிஸை வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கை அப்படியே உங்களோட வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கங்க அவங்க இப்ப எந்த நேம்ல இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கங்க அப்படியே அந்த ஐடிஸ் கட் அண்ட் ரைட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டுக்கு இல்லை வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சொல்லிட்டு ஆடியோ லீக் அந்த லீக் என்னவோ வரும் அப்படி யார் யாரோ பேசுவாங்க பாதிக்கப்பட்டவங்க மாதிரிலாம் பேசுவாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஆடியோ லீக் நம்பி நீங்க உண்மை நம்பி போட்டுறாதீங்க பெரிய பிரச்சனையில போய் கொண்டு போய் முடிஞ்சிடும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சிபிசிஐடின்னு நினைச்சிக்கிட்டே உங்களுக்கு வர சில எவர்டன்ஸ்லாம் எடுத்து அதோட உண்மை தன்மை தெரியாம அதை சோஷியல் மீடியாவில் மட்டும் வியூப்ஸ்காக ஷேர் பண்ணிடாதீங்க அது பெரிய பிரச்சனையாக போய் கொண்டு போய் முடிஞ்சுடுங்க ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா அதை தகுந்த இடத்துல காவல்துறையில ஒப்படைக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலையாக இருக்கணும் இப்போ நான் மெயின் மேட்ருக்கே வந்துடுறேங்க இந்த ஆப்பரேஷன் பேரு ஆப்பரேஷன் டைடனோபா ஓகேங்களா நல்லா இருக்கா பேரு ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு இனிமேல் சிக்கா சூர்யா பத்தி யாருமே பேசக்கூடாதுங்க இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி சிக்கா சூர்யா பத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு யாருமே பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காம போயிடும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனி நம்ம எத்தனை நாளைக்கு தான் பேட் கமௌண்ட் போடுறவங்களே திட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வெரைட்டி வெரைட்டி திங்க் பண்ணி விலாக் வீடியோ குக்கிங் வீடியோ சொல்லிட்டு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக வீடியோஸ்லாம் போடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆபரேஷன் டைட்டனோபா என்னது சிக்கா சூர்யா பற்றி ஒரு மாதம் பேசாமல் இருக்கணுமா ஹையோ ஹையோ எனக்கு வியூஸ் வராது எனக்கு காசு வராதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க அந்த சீன்லாம் கிடையாது போகாது எப்படி இருந்தாலும் சிக்கா சூர்யா கேட்ட பயங்கரமாக அடி வாங்கி மிதி வாங்கி மொக்க வாங்கி தானே அந்த வீடியோ போகிறீங்க கேவலம் அந்த கிடைக்கிற அந்த பிச்சை காசுக்கு பார்த்தீங்களா நீங்களே அவன் கண்டன் போடுங்க ஏன் நாட்டில் நடக்கிற சில விஷயத்தை பற்றி பேசலாம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றி நீங்கள் எடுத்து பேசலாம் சரிங்களா அதுவும் இல்லைனா உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்கிற சில பிரச்சனைகளை எடுத்து பேசலாம் சில பேருக்கு மணி பண்ணலாம் வீடியோஸை போட்டு ஓகேங்களா அப்படின்னா உங்கள் ஊரில் நடக்கிற பிரச்சனையை வீடியோ எடுத்து போடலாம் ஓகேங்களா ஏகப்பட்ட கண்டன்லாம் இருக்குங்க அப்படி இல்லையா இருக்கவே இருக்க பிக் பாஸ் ஓகேங்களா சூப்பர் நான் மட்டும் நான் சும்மா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றாம் மாதம் என்னால முடிஞ்ச அளவுக்கு விழா வீடியோ போடுறேன் ட்ரோல் வீடியோ போடுறேன் அப்புறம் சினிமா செய்திகளை போடுறேன் நாட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணி போடுறேன் எனக்கு வீஸ் மட்டும் கம்மியா கிடைக்குதுன்னா ஒரு இரநூறு முந்நூறு கிடைக்கும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்படியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு கணிசமான வியூஸ் சிக்கா சூரிய இல்லாமல் கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குங்க அந்த நம்பிக்கையே உங்ககிட்ட இல்லைங்கிறது என்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு சரிப்பா நீ சொல்றமே நாங்கள் ஒரு மாதம் பேசாம இருக்கும் ஆனால் இருந்தாலும் அவங்க திருப்பியும் அடாவடி அட்டகாசெல்லாம் பண்ணிக்கிட்டே ஆபாசமா பேசிட்டு இருந்தாங்கன்னா இந்த சிக்கல் மல்லிகாசுரை என்ன பண்ண சொல்லி என்ன கேள்விகள் கேட்காதீங்க அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆபரேஷன் இருக்குங்க இந்த ஆபரேஷனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் டாட் ஓகேங்களா சோ அவங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா வந்து அசைசியமா பேசினாலும் திருப்பி உங்களை வம்புக்கு இழுத்தாலும் நீங்க பதிலுக்கு பேசக்கூடாது சரிங்களா மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அவங்க யாரு எதை பத்தி பேசுறாங்க அவங்க எப்படி எல்லாம் ஆபரேஷமா பேசுறாங்க அப்படியே அழகா வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை கட் பண்ணி அந்த வீடியோவை நீங்க திருப்பி போட போடக்கூடாது காப்பிரைட் செய்ய கொடுத்துருவாங்க ஸோ அந்த வீடியோ அப்படியே அழகா தூக்கிட்டு போய் ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அழகாக ஒரு கேங்கா இருக்கீங்களா ஸோ கேங்கா ஒன்று சேர்ந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்க ட்விட்டர்ல ஓகேங்களா ட்விட்டர் ஓபன் பண்ணிட்டு அந்த பேஜ்ல அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி போட்டு அதாவது டேக் பண்ணுங்க போடுங்க நம்ம நாடு தமிழ்நாடு சிஎம் கவல்துறிகளாம் டேக் பண்ணிட்டு போடுங்க போட்டு நீங்க வீடியோஸை தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படி பண்ணீங்கன்னா ஒரு குட் சொல்யூஷன் கிடைக்குங்கிறது என்னோட நூறு பெர்சன்டேஜ் நம்பிக்கை இந்த ஆபரேஷன் பேர் வந்து கிடையாதுங்க ஆபரேஷன் ஆபரேஷனுக்கு தகுதியானவர் யார்னா அது நம்ம ரெட் ஐஸு நம்ம சார் தான் ஓகேங்களா ஸோ அவர் வந்து என்ன ஜாப் செய்கிறாரு சொல்லி தெரியல ஏதோ ஃபோட்டோகிராஃபர்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஐடி விங்கில் தான் இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமைக்கு அவர் பொறுப்பேற்று இந்த மாதிரி ட்விட்டரில் ஒரு அஃபீஷியல் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கா சூர்யா மட்டும் கிடையாது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் யார் யார் என்னென்ன ஆபாசமான சர்ச்சைகள் பண்ணுறாங்க யாரால் அபியூஸ் பண்ணுறாங்க சொல்லிவிட்டு அழகாக கட்டிட்டு ஆகிட்டால் ஒரு அழகாக ஒரு எவிடென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ இல்லை சம் டெக்ஸ்ட் மூலியமாகவும் சரிங்க அதை போஸ்ட் பண்ணி போட்டு தகுந்த அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணனும் அப்புறம் ஆஸ்டாக்கும் போட்டு பட்டை கல்வினுங்க வச்சிங்களேன் ஒரு புது ஒரு புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்படுங்கிறது என்னுடைய ஆணைத்தானமான நம்பிக்கைங்க தக்காளி நினச்ச பார்த்துல வேறு லெவலாக இல்லை எப்போ செம்மையாக இருக்குப்பா ஸோ இந்த ஆப்ரேஷன் டாட்டுக்கு நம்ம ரெட் ஐஸ் அட்மின் தலைமை பொறுப்பு ஏற்பாரான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சரிங்க அவருக்கு பிரெஷர் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஒரு குட் சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைனா இது என்னைக்கு இல்லாமல் கேட்டுட்டு நான் ஆள் வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே போவோம் சவு 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 சவுன்னு சொ எப்படி சொன்னது வந்தவங்களாம் பேசிட்டு பேசிட்டு மனு தலையில் மண்ணை வலையிட்டு போன கதை மாதிரி ஆயிருங்க ஸோ பீ கேர்ஃபுல்லாக இருங்க இந்த விஷயமாச்சும் நம்ம கொஞ்சம் சூதனமாக நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குங்கிறத அவங்க கிட்டே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் சில இடங்களில் நான் வாய் கோளாறி பேசினாலும் ஓகேங்களா நான் சொல்கிற டாப்பிக்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு மன திருப்தி கிடைச்சிருக்குங்க ஆனால் இந்த வீடியோவை ரெண்டு நிமிஷம் கூட பார்க்காம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர்கம் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மானகட்ட கூமாட்டிகளை என்ன பண்ணுறது சொல்லி எனக்கு சுத்தமாகவே தெரியலங்க சில பேர் சொல்லுவாங்க நீ தாண்ட வியூஸ்க்காக வீடியோஸ் எல்லாம் போடுற ஒன்றுலாம் நாங்கள் எப்படா நம்பது சொல்லி கேள்விகள் கேட்பீங்க ஐயோ கடவுளே நீங்கள் என்னை சத்தியமாக நம்பவே வேணாம் ஆனால் இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க என்னது உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப்பில் சிக்கா சூர்யா மட்டும் பேசுனா மட்டும்தான் வேவ்ஸே வரும் ஆனால் நான் இங்கே மற்றவங்கள பற்றி தான் பேசுகிறேன் ஒருவேளை இந்த வீடியோவுக்கு வேவ்ஸ் வந்துச்சு இந்த வீடியோக்கு வியூஸ் வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் இந்த யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆக போறதா அர்த்தம் இந்த யூடியூப்ல நீங்க தான் ராஜா நான் என்னைக்குமே ஜோக்கர் தாங்க